கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளுவர் ஔவையார் கபிலர் வள்ளலார் வரிசையில் தமிழ் சிந்தனை மரபை வளர்த்தெடுத்த மாபெரும் ஆளுமையான அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்களின் பெருமையை போற்றக்கூடிய அறிவிப்பு ஒன்ற 110 விதியின் கீழ் இந்த மாமன்றத்தில் எடுத்து வைப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொற்கள் இல்லாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது. ஒன்று தமிழன், இன்னொன்று திராவிடம். இந்த ரெண்டு சொற்களையும் அரசியல் களத்தில் அடையாள சொல்லாக மாற்றியவர் தான், அறிவாயுதம் ஏந்தியவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். 1981 ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பூர்வ தமிழர் என்று பதிய சொன்னவர் பண்டிதர் அவர்கள். 1891 ஆண்டு அவர் தொடங்கிய அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சபை ஆகும். 1907 ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி அதையே தமிழன் என்ற இதழாக நடத்தி வந்தவர் அவர். பூர்வீக சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்தவர் அவர். அதனால்தான் தமிழன், திராவிடம் ஆகிய ரெண்டு சொற்களையும் அறிவாயுதமாக ஏந்தினார் என்று நான் குறிப்பிட்டேன். அவர் போட்டு கொடுத்த பாதையில்தான் தமிழ்நாட்டு அரசியல் செயல்பட்டு வருகிறது. எழுத்தாளர், ஆய்வாளர், வரலாற்றாசிரியர், மானுடவியல் சிந்தனையாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், மருத்துவர், பேச்சாளர், மொழியியல் வல்லுநர், பன்மொழி புலவர், புதிய கோட்பாளர், சிறந்த செயல்பாட்டாளர், சளைக்காத போராளி என பன்முக ஆற்றலை கொண்டவர்தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அவரது தாத்தா திரு கந்தப்பன் அவர்கள் தன்னிடமிருந்த திருக்குறளை ஓலைச்சுவடிகளை திரு எல்லிஸ் அவர்களிடம் கொடுத்து திருக்குறளை அச்சுப்பதிப்பாக கொண்டு வந்ததை நினைக்கும் போது குறளுக்கு அவருடைய குடும்பம் ஆற்றிய தொண்டுக்காக நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்களே என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் அவர் சொன்னதை தாண்டி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்ன அயோத்திதாசர் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர் என்று முழங்கினார். 1845 முதல் 1914 வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய 175 ஆண்டு விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது. மகான் புத்திரை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்ன அயோத்திதாச பண்டிதர்களுடைய சிந்தனைகளும் இரவு பகலற்ற ஒளியாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி, பட்டியலின மக்களுடைய முதல் போராளியாக திகழ்ந்த தாத்தா அயோத்திதாசர் பண்டிதர்களுடைய புகழை போற்றுகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வட சென்னையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்த அந்த அறிவிப்புக்கு புரட்சி பாரதம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுகின்றது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் மக்களின் உரிமை குரலாய் அந்த காலத்தில் ஏடுகளை எழுதி கையடக்க பிரதிகளை வெளியிட்டு தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வித்திட்ட மாமேதை அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் வாழ்ந்த வடசென்னை பகுதியில் நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை உலக தமிழ்ச் சமூகத்தின் சார்பாகவும் திராவிட ஆய்வாளர்களின் சார்பாகவும் நெஞ்சார வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், யாரெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு சேவையாற்றியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி பிடித்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார். அவர் பெருமை சேர்ப்பது மட்டுமல்ல, இந்த இளைய சமுதாயத்திற்கு எதிர்கால சந்ததிக்கு தங்களுடைய பண்பாட்டை வரலாற்றை மறக்காமல் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அதேபோல இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றுபவர்கள், நாம் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றினால்
என்றாவது ஒரு காலத்திலே நம்முடைய சட்டமன்றத்திலே நமக்காக பெருமை சேர்க்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விதைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே விஷயம், வருகிற 5ஆம் தேதி வாவுசி அவர்களுடைய கப்பலோட்டிய தமிழர் வாவுசி அவர்களுடைய பிறந்தநாள் வருகிறது. 50ஆவது பிறந்தநாள் முதலமைச்சர் நேரடியாக வந்து பெருமை சேர்ப்பாரா என்று இந்த நேரத்திலே அறிந்து கொள்ளவும் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே சமூக நீதியினுடைய ஒரு குன்றாக, வளர்ச்சியினுடைய ஒரு எழுச்சியாக விளங்குகிறது என்றால் அதற்கு நிச்சயம் திராவிட கொள்கைதான் காரணமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்களே குறிப்பிட்டதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல, தந்தை பெரியார் அவர்களுடைய பாதைகளுக்கு முன்னோடியாக விளங்கிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக பன்முகத்தன்மையிலே சிறப்பான பணிகளை செய்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். நிச்சயமாக அவரை பற்றி வருங்கால சமுதாயம் அறிய வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அரசு பல்வேறு பணிகளை செய்கின்றது. அந்த வகையிலே வட சென்னையில் பண்டிதர் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டக்கூடிய இந்த பணியை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்று அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் டி சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழன் திராவிடம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மனிதனை மனிதனாக நினைப்பவனே மனிதன் என்ற கொள்கையை கொண்டு தமிழுக்கும் திராவிடத்துக்கும் பெருமை சேர்த்த நம் பெருமைக்குரிய பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுக்கு வட சென்னையில் மணிமண்டபம் அமைப்போம் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தது தமிழகத்தில் வாழ்கின்ற, இந்தியாவில் வாழ்கின்ற, உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக இருக்கின்றது. அதை நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் வரவேற்பதோடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். பேரவைத் தலைவர்களே, சமூகத்தில் சீர்திருத்த கருத்துக்களையும் தமிழுக்காகவும் பணியாற்றிய பன்முக ஆற்றல் கொண்ட அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களுக்கு வடசென்னையிலே மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்புக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு விபி நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயோத்திதாசர் குறித்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ரத்தன சுருக்கமாக அவருடைய பன்முக ஆற்றலை வெளிப்படுத்திய அந்த பாங்கை நான் வெகுவாக முதலமைச்சரை பாராட்டுகிறேன். அந்த வகையில் இந்திய சமூகம் சாதி சமயமற்ற சமூகமாக மாற வேண்டுமென்று தன்னுடைய அறிவாற்றலை கடைசி வரை பயன்படுத்திய அயோத்திதாசர் பண்டிதருக்கு வடசென்னையிலே ஒரு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்கிற இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ம சிந்தனை செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழர்களின் வரலாற்றில் இந்த நாள் மறக்க முடியாத ஒரு பொன்னாள். முதல்வர் அவர்களின் இந்த வரவேற்பை ஆயிரம் ஆயிரம் உணர்வோட்டங்களோடு கோடானு கோடி தமிழர்களின் சார்பிலே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்கிறேன், நன்றியோடு வரவேற்கிறேன். தனக்காக வாழ்கிறவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள், ஆனால் மக்களுக்காக வாழ்கிறவர்கள் மரணம் அடைவதில்லை. அந்த அடிப்படையிலே கலைஞர் மரணமடையவில்லை என்கிற உணர்வை இன்று நான் பெறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அருள் கூர்ந்து ஒரு நிமிடம் எனக்கு கூடுதலாக தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் அவர்களின் அந்த இறுதி நாள் நிகழ்விலே கலந்து கொண்ட போது
அவரது உடல் மெல்ல மெல்ல அந்த பெருங்கருவிகளால் உள்ளே இறக்கப்படுகிற போது நான் என்னை அறியாமல் அழுதேன். அண்ணன் திருவா என்னை ஆற்றுப்படுத்தினார். கலைஞர் அவர்கள் என்கிற அடையாளத்திற்காக மாத்திரமல்ல, உடன்பிறப்பே என்கிற அந்த சொல்லை இனி யார் உதிக்கப் போகிறார்களோ என்கிற வேதனையோடு தான் நான் அழுகிறேன் என்று சொன்னேன். நான் இருக்கிறேன் என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனந்த கண்ணீரோடு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நெஞ்சார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தைகள். 1907 அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் தமிழன் என்கிற இதழை கொண்டு வந்தார். அந்த இதழுக்கு 100 விழாவை நடத்தியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்பதையும் இந்த அவையிலே இந்த தருணத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு மாத்திரமல்ல, நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக நான் மரணமடைய விரும்பவில்லை என பிரகடனப்படுத்திய புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் அயோத்திதாச பண்டிதர் தான் பௌத்த மரபு என்கிற அடிப்படையிலே வழிகாட்டியாக இருந்தவர். அத்தகைய பேராளுமைக்கு தமிழ் பௌத்த சிந்தனை மரபை தமிழ் உலகத்திலே அறிமுகப்படுத்திய அந்த பேராளுமைக்கு நீங்கள் உருவாக்கியிருக்கிற அந்த மணிமண்டபத்தை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கிறவரை நன்றியோடு அதை எண்ணும் என்பதை சொல்லி எனது சார்பிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் திருமாவளவனுடைய சார்பிலே நெஞ்சார 1000 நன்றியோடு வரவேற்று அமர்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூர்வ தமிழர் அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் தமிழ் சமூகத்திற்கும் நூல்களுக்கும் ஒரு ஆதாரமாக விளங்கிய அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பது என்பது வரவேற்க தகுந்தது, பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவாசான் அயோத்திதாச பண்டிதருக்கு வட சென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சர் அவர்களின் 110 விதி அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். இப்படி முன்னோர்களுக்கு தமிழ்நாட்டில் பெருமை சேர்க்க வாழ்ந்தவர்களை எடுத்து காட்டுவது வருங்கால தலைமுறைக்கு ஒரு பாடமாக அமையும் என்பதுதான் இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதி வரலாற்றில் அவருக்கு ஒரு இடம் உண்டு. அவருடைய எழுத்துக்களை படித்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் அமைப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன் நன்றி சொல்லி அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் பல கொள்ளு பேரன்களில் நானும் அயோத்திதாசன் ஒரு கொள்ளு பேரன் என்ற முறையிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அயோத்திதாசர் பண்டிதர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு பெயர் அல்ல, தமிழர்களுடைய வாழ்வியல் மரபணு. அவர் சொல்லிய எழுத்துக்கள் அவருடைய சொல்லாயுதம்தான் இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று பல அறிஞர்கள் ராமச்சந்திர குகா ரோமலா தாப்பர் அவர்கள் சொல்லியிருந்தாலும், தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே அயோத்திதாசர் பண்டிதை விட்டுட்டு தமிழ் பற்றி பேச முடியாது. முதல் இப்போ கோளாறு தங்க வயலில் கலப்பு திருமணம் செய்து வைத்தவர் அயோத்திதாசர் பண்டிதர் என்று ரவுலட் ரத்தினம் பதிவு செய்ததை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பலமுறை பேசியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவர், அவருடைய தாத்தா கந்தப்பன் அவர் எல்லிஸ் துறையிடம் எடுத்து போய் அந்த ஓலைச்சுவடிகளை கொடுக்கவில்லை என்றால் நாம் திருக்குறளையே பார்த்திருக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த வரலாற்று பதிவுகள்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த அவையிலே பதிவு செய்ததுதான் பெருமை, தமிழர்களுக்கு மிக பெருமை. ஆகவே இப்படிப்பட்ட தருணத்தில் நாங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழர்கள் வரலாற்றை திருப்பி போடும் முதல்வராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இங்கே அறிவித்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் தாம்பரத்துடைய சானோடோரியத்தில் ஒரு சித்தா மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் 2005 ஏற்படும் பொழுது நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு தலைவர் முத்தமிழ் அறிஞரிடம் நாங்களெல்லாம் ஒரு கோரிக்கை வைத்தோம். இதை நீங்கள் அப்போ இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸிடம் சொல்லி அந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது உடனே முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதை அந்த சித்தா மருத்துவமனைக்கு
அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை வளாகம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த பெருமையும் திராவிட முன்னேற்ற கழக அரசை சாரும் என்று சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தமிழன் திராவிடன் என்ற சொல் இல்லாமல் தமிழகம் இல்லை என்று சொன்னார்கள். அதே வகையில் இன்றைக்கு தமிழனுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா என்பதற்கு அடிகளுடைய அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் வடசென்னையில் கட்டப்படும் என்ற அறிவிப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முழு மனதோடு வரவேற்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திராவிடன் தமிழன் தமிழனுடைய அடையாளமா என பொதுமறை நூல் திருக்குறள் ஓலைச்சுவடியே அச்சியற்றுவதற்கு காரணமாக இருந்த குடும்பத்தைச் சார்ந்த பன்முகம் கொண்ட அயோத்திதாசருக்கு மணிபபன் கட்ட வேண்டும் என்று அறிவித்த நம்முடைய சமூக நீதியினுடைய பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாகவும் அமைச்சர் பெருமக்களின் சார்பாகவும் ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு பேசியிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அயோத்திதாஸ் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்ற அறிவிப்புக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க, நன்றியும் சொல்லியிருக்கிறீங்க, பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறீங்க. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் வாவுசி அவருடைய 150வது பிறந்த நாள் வருகிறது, எனவே அது அரசு விழாவாக அவரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நாம் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய முதல் சுதந்திர தின உரை, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் சுதந்திர தின உரையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், வாவுசி அவருடைய 150வது பிறந்த நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று நான் அறிவித்திருக்கிறேன். அதனை தொடர்ந்து இந்த ஆண்டு 150வது ஆண்டு விழாவாக வருகிற காரணத்தால் 14 அறிவிப்புகளையும் இப்போ நான் அறிவிக்க இருக்கிறேன். சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள வாவு சிதம்பரனார் அவர்கள் சிறையில் இழுத்த செக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம் ஒளிவூட்டி அங்கு அன்னாருடைய மார்பளவு சிலை திறந்து வைக்கப்படும். தூத்துக்குடி மாநகரில் முதன்மை சாலையான மேலே பெரிய காட்டன் சாலை இனி வாவு சிதம்பரனார் சாலை என பெயர் வைக்கப்படும். தனது வாழ்நாளில் முக்கிய நாட்களை கோவை சிறையிலே கழித்த வாவு சிதம்பரனாருடைய முழு உருவச் சிலையானது கோயம்புத்தூர் வாவு சிதம்பரனார் பூங்காவில் அமைக்கப்படும். செய்தித்துறையின் பராமரிப்பில் உள்ள ஒட்டப்பிடாரம் வாவு சிதம்பரனார் அவர்கள் வாழ்ந்த நினைவு இல்லமும் திருநெல்வேலியில் உள்ள வாவு சிதம்பரனார் அவருடைய மணிமண்டபமும் புனரமைக்கப்பட்டு அவ்விடங்களில் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றை அனைவரும் அறிந்து பயனடையும் வகையில் ஒளி காட்சி அமைக்கப்படும். வாவு சிதம்பரனார் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் திரைப்படத்தினை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் நவீன டிஜிட்டல் முறையிலே அது வெளியிடப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வாவு சிதம்பரனார் அவர்களின் பெயரில் புதிய ஆய்விருக்கை ஒன்று அமைக்கப்படும். வாவு சிதம்பரனார் அவர்கள் எழுதியுள்ள அனைத்து புத்தகங்கள் புது பொலிவுடன் புதுப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலம் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். திருநெல்வேலியில் வாவு சிதம்பரனார் மற்றும் மகாகவி பாரதியார் படித்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் வகுப்பு அறைகள் கலையரங்கம் மற்றும் நினைவு நுழைவு வாயில் ₹1.5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கப்பல் கட்டுமானம், தொழில்நுட்பம், போக்குவரத்து ஆகிய கப்பல் தொடர்பான துறைகளில் ஈடுபட்டு சிறந்த பங்காற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவுசி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும். விருது தொகையாக 5 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் அவர்கள் மறைந்த நவம்பர் 18ஆம் தேதியை தியாக திருநாளாக அறிவித்து கொண்டாடப்படும். இந்த ஆண்டு செப்டம்பர் 5, 2021 முதல் செப்டம்பர் 5, 2022 வரை தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் உருவாகும் அரசு கட்டடங்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார் அவர்கள் பெயர் சூட்டப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிந்து பயனடையும் வகையில் போக்குவரத்து துறையின் சார்பில் பேருந்து ஒன்றில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து
புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பப்படும். தமிழ் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக வ.உ. சிதம்பரநாத் அவர்கள் குறித்த இணைய வழி கருத்தரங்கமும் நடைபெறும். தமிழ் நிகர்நிலை கல்விக் கழகத்தின் வாயிலாக கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரநாத் அவர்கள் எழுதிய நூல்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவை முழுவதும் இணையத்தில் மின்மயப்படுத்தி வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.